ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, மூணு டேஸ் வேலை இருக்கும். வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, அதர் ஒர்க்ஸ்லாம் இருக்கிறதுனால என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோஸ் எல்லாம் வரும். இந்த வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷன் தான். யார் பார்க்கலையோ அந்த வீடியோவை பார்த்துங்க. அவ்வளோ பெரிய உள்ள ரெண்டு யானைங்க வர நிற்க வச்சுருக்காங்க. நார்மலை விட கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னாக்கா, 5:00 ஆகுது. நம்ம உள்ளே போய் எல்லா இடங்களும் சுற்றி பார்த்து வரத்துக்கு மோஸ்ட்லி வந்து 2 hours, 2 hours, 2.5 hours பிடிக்கும். இந்த மாஸ்க் எல்லாம் அலோடு இல்லை, டிக்கெட் அல்லே வைக்கணும். ஸோ நம்ம எங்கே இருக்குன்னா, அது என்ட்ரன்ஸ் இருக்கும், அந்த கோபுரத்துக்கு கீழே தான் இருக்கும். கோபுரத்துக்கு மேலே போய் வியூ பார்க்கலாம். ஒரு 18 ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கோசரம் நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடல்ட்டுக்கு வந்து 10 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 5 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட லிஃப்ட் மூலயமா தான் நம்ம மேலே போய் ஆகணும். லிஃப்ட் ஒன்று தான் இருக்குது, ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த ஒன்று மூலயமா தான் மேலேருந்து வரவங்களாம் கீழே இறக்கி விட்டு திரும்ப மேலே அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ சாமி சிலை வந்து அதுதான் சொல்லுங்க, அது வந்து ஹைலைட்டு. அதுக்குள்ளே சின்னதாக இருக்காங்க உள்ள. ஸோ லிஃப்ட் வந்து இங்கேருந்து 1st floorலேருந்து 18 floor வரைக்கும் மேலே போனோம். இப்போ தான் நம்ம 4th floorில் போயிட்டுருக்கோம். இன்னும் நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஒரு வழியாக நம்ம 18th floor வந்தாச்சு. இங்கே ஒரு பெரிய ஜனல் இருக்குது, கம்மி தான். இந்த சின்ன ஜனலில் எவ்வளோ பேர் பார்க்க முடியும் பாருங்க, வியூ பாருங்க எப்படி இருக்கு. இந்த ஜனல் மூலயமா பார்த்தாக்கா என்ன இருக்குது, கடலெல்லாம் தெரியுது. அப்படியே வியூ சூப்பராக இருக்குது அந்த ஈஸ்வரனுக்கும் அதுக்காக. நீங்கள் அங்கே ஒரு ஜனலில் வந்து முருடேஸ்வரர் சாமி தான் அந்த சிலை இது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு வியூவு. ஸோ இந்த சைடு வா, இங்கே வந்து சொல்லலாம். ஸோ இங்கேருந்து ஒரு வியூவு, இந்த ஜனல் வருமா, மூணு ஜன்னல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மூணு ஜன்னல் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓ, ஈகல் இப்போதான் பண்ண போனார். ஈகல் மேலெல்லாம் அலோடு இல்லை சாண்டி, இருக்குது பட் ஆனால் அலோடு இல்லை. ஏடிக்கு அலோடு இல்லை, நோ அட்மிஷன் பண்ணிக்கிறேன். மேலெல்லாம் அலோடு இல்லை. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஜன்னலை பார்க்கலாம், அங்கே ஒரு ஜன்னல், இந்த பன்னாடவா அங்கே ஒரு ஜன்னல். ஸோ வியூஸ்னால் இந்த பக்கம் ஒரு வியூ இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி சிட்டி பக்கம், இதுதான் பார்க்க முடியும். மேலே வர்றதாக இருந்தால் இதுதான் நீங்கள் பார்க்கலாம், உங்களோட சாய்ஸ், வர்றதும் வராததும். 4 ஜன்னல், இந்த ஜன்னல் நான் மிஸ் பண்ணிட்டேன். இங்கே இந்த பக்கம் வந்து ஃபுல்லு பீச் வியூ பார்க்கலாம் நீங்கள். அப்படியே நம்ம உள்ளே போகலாம். நான் ஒரு அப்படியே டைம் ட்ராப் பண்ணுறேன். அப்புறம் ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர பெருசாக கட்டியிருக்கிறாங்க கோயில். நம்ம பையன் அங்கே டைம் ரேப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைடு வந்து இந்த சைடு பீச்சில், இந்த சைடு யாரும் இல்லை எங்க. நல்ல வேலை மழை நின்றுச்சு, இங்கே வர்றதுக்காக மழை நின்றுச்சு. அதனால் பயங்கரமாக பெஞ்சிட்ருக்காங்க. அங்கே வேறு ரெட் அலர்ட் வேறு கொடுத்துட்ருக்காங்க. என்ன ஆக போதோ, நம்ம இங்கே இருக்க போகிறோமா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே, சூப்பர் வியூ. கடல் வந்து அப்படியே கொந்தளிக்கிற மாதிரியே பண்ணிகிட்ருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா சரிதா, தண்ணி பயங்கர காத்தடிச்சிருக்கு, ஆனால் பயங்கரமாக பெருசாக இருக்குல்ல. பார்த்தீங்களா பிரிட்ஜு ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடுக்குது, அந்த பிரிட்ஜு இதான் இங்கே இருக்க போகுது பிரிட்ஜு. அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு இங்கே வரைக்கும் தண்ணி, இந்த எடிஞ்சு வரைக்கும் தண்ணி ப்ரௌன் கலரில் இருக்குது, அந்த பக்கம் ப்ளூ கலரில் தெரியுது அந்த சைடு. யாரும் கடலுக்கு போல, இது நம்ம சிரிப்போட்டே நடந்தால பாருங்க, பயங்கரமாக குத்துது காலு பாருங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இது கடல் அப்படியே ஆர்ப்பாடிச்சிருக்கு.
காத்து குள்ள போயிட்டு இருக்கேன். இப்போ மலை இப்போ சும்மா ட்ரிசல் தான் ஆயிட்டு இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய வியூவா தெரியும் உங்களுக்கு. நல்லா லாக் போட்டுருக்குறாங்க பாரு இந்த இடம்லாம். பையன் எங்க இருக்கான்னு தெரியல. இதுதான் வந்து மெயின் கோயில். இதுக்கு மேலே தான் வந்து ஈஸ்வரன் சிலை இருக்கிறது பெருசாக இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ ரைட் சைடு, நம்ம ரைட் சைடு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து கருவறை. அங்கே வந்து ஈஸ்வரன் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில, இது வரைக்கும் நான் போனதும் இல்லை. ஏ அங்கே பெருமாள் இது இல்லையா, அது பெருமாள்ன்ற ஈஸ்வரர் இது இல்லையா, இங்கே வேணால் ஃபுல் லாக் பண்ணிருக்கிறாங்க அங்கே. அதோட நல்ல வேலை, நல்லா பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு வியூவிங்கெல்லாம். சிலைங்கள்லாம் வந்து இங்கே ஒரு என்ன சொல்லுவாங்க சொல்லிங்க, குதிரைங்களாம் ஓட்டி போகிறது பின்னாடி எல்லாம் வண்டியும் சொல்லுவாங்க, அது தெரில எனக்கு என்ன வண்டி. தேர் 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 நான் சொல்லுவாங்க, அது தேர் ஓட்டின்வாங்கல்ல, தேர்ன்றது பெருசாக இருக்கும் இல்லையா. இப்போது கர்ணா வந்துட்டு தேர் ஓட்டி மகன் தான் சொல்லுவாங்க. இப்படி அதெல்லாம் படிச்சுக்கிறியா நீ, அதெல்லாம் பார்த்துக்கிறேன், பார்த்துக்கிறியா, அதெல்லாம் பார்க்கல. ஸோ அந்த அங்கே இருக்க பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலாம். ஸோ செம்மையாக இருந்துச்சு அந்த வியூ, அந்த ஆங்கிளே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருக்காங்க, இப்போ கூட வந்துருக்காங்க பாரு, அவ்வளோ பேர். இதுக்கெல்லாம் காரணம் மழை வராதுனால, மழை வந்துச்சுனாக்கா இன்றைக்கி ரெண்டாயிரம் டே வேஸ்டாக இருக்கும். கோபுரம் கூட சூப்பராக இருக்குது, இப்போ கட்டுற இப்போ கட்டியிருந்தா இருந்தாலும் சூப்பராக இருக்குது. பாருங்கள் சாமி சொல்லு, நம்ம இவ்வளோ ஒன்று தான் இருக்கும் அது முன்னாடி. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ஆனால் இங்கே கொஞ்சம் இடம் மட்டும் இங்கே இதாகிட்டுருக்கு. நம்ம பையன் எங்கே போயிருக்கான்னு தெரில, மோஸ்ட்லி தங்கம்னு நினைக்கிறேன். இங்கே இன்றைக்கி இங்கேயே பார்க்கலாம், மழை இல்லாமல் இருந்துச்சுனாக்கா. ஸோ நம்ம வந்த நேரம் வந்து எல்லாமே வந்து மழை தான் ஃபுல்லு, டிபெண்ட்ஸ் அப்பன் த வெதர் கூட வந்து உங்களுக்கு வியூவே வந்து சேஞ்சஸ் ஆகலாம். நம்ம வந்த நேரத்துக்கு இந்த மாதிரி வியூ கிடச்சிருக்கு. ஒரு வியூ ஒரு வாட்டியும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சம்மரில் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறமா வின்டரில் ஒரு மாதிரி இருக்கும். இந்த வியூ உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த மாதிரி வந்து வின்டர் டைமில் வாங்க. ஆனால் ஒரே பிரச்சனை, வின்டர் டைமில் வந்தால் எப்போவுமே மழை மழை மழையாக இருந்திருக்கும். அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மழை வராத கேப்பில் மட்டும்தான் இன்றைக்கி நல்லா சுற்றி பார்க்கலாம். இல்லைன்னா கூட சுற்றி பார்க்கலாம், உங்களுக்குன்னா குடவை ஒன்று வச்சுட்டே இருக்கணும், இல்லை மழையில் நினைஞ்சு கூட சுற்றி பாருங்க. ஸோ அங்கே பார்த்து முடிச்சிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரூமுக்கு, ரூம் டென்ட்டெல்லாம் போட்டுக்காதீங்க, பயங்கரமாக மழை எப்படி வரும்னே தெரியாது. மழை கூட சேர்ந்து காற்று வந்துச்சா என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காற்றுக்கெல்லாம் வந்து டென்ட்டு அதை தாங்குறதில்லை. ஸோ அதனால் பைக் எடுத்துன்னு இருக்காங்க, அவங்க பைக்கில் போயிட்டு ரூம் பார்த்துட்டு வரலாம். 500 சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ரூம் பார்க்கலாம், வீடு போயிட்டு ரூம் பார்த்துட்டு டினர் பற்றி யோசிக்கலாம். டினர் தான் ஃபிஷிங்கெல்லாம் இல்லை. அதுங்களும் இப்போ தான் சொல்ல முடியல, அதுங்களும் மழை வந்துடுச்சு. எல்லா ரூமெல்லாம் பார்த்தாச்சு, இப்போது ஃபிஷ் வாங்க போகிறோம். ஸோ வெளியில் சாப்பிடலான்னு சொன்னான் பையன், பையனாடா எடுத்து வந்தது என்ன ஆகும், சிம்பிளாக பண்ணிக்கலாம், மதியம் லேட் ஆச்சுல அதான்ட்டு. இப்போ ஃபிஷ் வாங்க போகிறோம், லைட்டே இல்லை எங்கள் ஃபிஷ் கடையில். ஐயோ இங்கே என்ன சீனுனாக்கா, ஃபிஷ்ஷுங்கெல்லாம் அவ்வளோவா இல்லை. ஏன் ரீசன்னாக்கா, யாருமே வந்து ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு போகல, ஏன்னா வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால்தான் நல்ல வேலை நம்மளுக்கு இந்த மீன் கிடச்சிச்சு, அது க்ளீன் பண்ணி இந்த அக்கா கொடுத்துட்ருக்காங்க நம்மளுக்கு. எவ்வளோ வாங்கினா 1.5 கேஜி வாங்கணும், 1.5 கேஜி ஒரு 6 ஃபிஷ்ஷோ 7 ஃபிஷ்ஷோ தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் சமைக்கணும், அது கூட எதுனா சாப்பிட்றதுக்கு இது பண்ணணும். அவன் ஏன்னாக்கா ரூபக்கு வந்து வெஜிடேரியனில் சாப்பிட மாட்டான், அதனால் பயங்கரமான மலையில் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபிஷ் வாங்கிட்டோம், ஸோ அதர் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி பெஞ்சிட்ருக்கு மழை, செம மழை எங்கே பார்த்தாலும் பாருங்க. இங்கே இந்த சைடு வந்து இந்த வெஸ்டர்ன் ஆர்ட்
நார்த் கர்நாடகா கூட இல்லை, வெஸ்டர்ன் காட் சைடு வந்து வந்து மழை பெஞ்சது பெஞ்சது தான், நிற்கவே மாட்டேன். எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தான். ஸோ நம்ம பையன் வெளியே சாப்பிட்லாங்கண்ணா. எப்படியும் நம்ம ரெடி பண்ணிட்டு இந்த ரூமுக்கு வந்து, இந்த ரூம் பக்கத்துலேயே இருக்குது, பீச் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த ரூமு. ஸோ பெரிய மளிகை சாமான் கடை ஆரம்பிச்சிட்டேங்க. முதல்ல வந்து நம்ம வந்து இப்போ புளியோதரை பண்ணலாம், அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாப்பாடெல்லாம் வச்சாச்சு, நல்லா புளியோதரை பண்ணிங்கனாக்கா எல்லாருக்குமே சாப்பிட்லாம். நம்ம ஒன்றா ஃபிஷ் சாப்பிட்லாம், ரூபாக்கு வந்து வெஜிடேரியன் இல்லையா, ஸோ புளியோதரை சாப்பிட்லாம். இந்த ஒரு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், இல்லை ஒரு தவா வச்சுருந்தோம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நான் நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேன், இதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்யலாம்னா, ஆனால் அதெல்லாம் வந்து முடியாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு டைம் பார்த்தா ட்ராவல் பண்ணிட்டுக்கே நம்ம களைப்பாயிட்டிருப்போம். நம்மளுக்கு எவ்வளோ டைம் கம்மி எடுத்துக்குதோ ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவ்வளவும் நல்லது. ஸோ அதனால் நம்ம வந்து டைம் கம்மி எடுத்துக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாக்கா நம்ம வந்து அந்த ஐட்டம் வந்து செஞ்சுட்டு சீக்கிரம் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து ஃபிஷ் தான், ஃபிஷ் தான் மசாலாலாம் போட்டு ஒரு ஒன்று வறுத்த ஒரு வச்சு நல்லா போட்டு எடுத்து. நானும் சாண்டி மட்டும்தான், இது கிட்டத்தட்ட ஆறு ஃபிஷ், ஆறு அஞ்சு ஃபிஷ் இருக்குது. இன்றைக்கி வீடியோ எங்கேயோ முடியுது, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டில் பாய்.